அன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவோ ஓம் இப்போ நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துட்டு இருக்கிற மந்திர யந்திர சாஸ்திரத்தை பற்றியும் தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் பற்றியும் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம் இதுக்கு மகத்தான ஆதரவு கொடுத்துட்டு வர்ற அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்த ஆள் தான் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சீரீஸ்ல யந்திரங்கள் வரைகிறதுக்கும் நம்ம கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் அதை வந்து நம்ம சில பேர் வந்து ஃபோட்டோஸ் வரைஞ்சி நீங்கள் என்னை கொடுங்கன்னு கேட்கும் போது என்னால் பண்ண முடியாதனால அந்த அந்த ஃபோட்டோ மாதிரியே அந்த இதுலேயே போட சொல்லியிருக்கா அதை கொஞ்சம் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதை பார்த்து பொறுமையாக பௌர்ணமி அம்மாவாசை தேய்பறை அஷ்டமி வளர்பறை அஷ்டமி பஞ்சமி திதிகளில் இதை நீங்கள் எடுத்து பொறுமையாக காப்பர் பிளேட்டில் பேஸிக்கான விஷயம் அதுக்கு ரொம்ப காஸ்ட் கம்மி உங்களுக்கு அதனால் சில பேர் உங்களை குழப்பின்னு இருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வைக்கக்கூடாது வீட்டில் அப்படி இப்படி ஒன்றும் ஆகாது ஸ்வா அந்த இதெல்லாம் இது பேர் வந்து அவங்களுக்கு சில விஷயங்கள் தான் தெரியும் சில பேர் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளை கும்பிடக்கூடாது நீங்கள் இந்த ராசிக்காரங்க பெருமாளை கும்பிடாதீங்க அதே மாதிரி சுவாமி பூஜை ரூம்லாம் எதுக்குங்க அப்படின்னு சொல்லிலாம் அப்போ தான் நீங்கள் என்ன ஆவீங்கன்னா அவங்கள்ட்ட போய் மாட்டிப்பீங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அதுக்கப்புறம் என்ன சொல்லிருவாங்க கிழக்கில் தான் சாமி இருக்குங்க மேற்குள்ள சாமி இல்லைங்கன்று நான் சொல்கிறது புரியுதுங்களா திசையிலையோ திக்குலையோ சுவாமி இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் சுவாமி இருக்கிறது வந்து நம்மக்கிட்ட இருக்கார் சுவாமி நம்ம தூண்லேயும் இருக்கார் திரும்பலேயும் இருக்கார் நம்ம கூடையும் இருக்கார் அதனால் தெக்கில் தான் சாமி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் பொய் அதெல்லாம் நம்பாதீங்க அதனால் எந்த திசையில் இருந்தாலும் நீங்கள் எந்த கிழக்கு வீட்டில் இருந்தாலும் சரி மேற்கு வீட்டில் இருந்தாலும் சரி வடக்கு வீட்டில் இருந்தாலும் சரி தெற்கு வீட்டில் இருந்தாலும் சரி நீங்கள் சுபிச்சமாக வாழணும் அப்படிங்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் இறை நடக்கும் அதனால் அதை பற்றிலாம் யோசிக்கவே வேண்டாம் நீங்கள் சரியா இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் பண்ணுங்க இதுக்கு வந்து உங்களுக்கு இதை நீங்கள் இந்த பிரயோகம் நான் சொல்லக்கூடிய வழிபாடுகள் பண்ணும்பொழுது உங்களுக்கு என்ன ஃபஸ்ட்டு போகும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நோய்கள் போகும் அதே மாதிரி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நோய்களும் கடன்களும் தீரும் இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் முதல்ல இந்த நோய்கள் போயிடணுங்க ஏன்னால் அந்த நோய் போயிடுது அப்படின்னு சொன்னாலே வாட் எவர் அவர் மைண்ட் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் இட் வில் அச்சீவ்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க நம்ம எதை நாம் எதை நினைக்கிறோமோ அதனாக மாறுவோம் அப்போது வென் வெல்த் இஸ் லாஸ் சம்திங் இஸ் வென் வெல்த் இஸ் லாஸ் நத்திங் இஸ் லா லாஸ்ட்ன்னு சொல்லுவாங்க வென் ஹெல்த் இஸ் லாஸ் சம்திங் இஸ் லாஸ்ட்டும்பாங்க சரிங்களா வென் கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரித்திங் இஸ் லாஸ்ட்டும்பாங்க பட் இந்த ஹெல்த்து வந்து உங்களுக்கு போயிடுது அப்படின்னு சொன்னால் அதில் வந்து ஏதோ ஒரு பாதிப்பை கொடுத்துரும் வாழ்க்கையில் அதனால் அந்த ஹெல்த் ரொம்ப முக்கியங்கிறதுனால இதை நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க உடல் ரீதியான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு படிப்படியாக இந்த யந்திர பிரயோகம் பண்ணிட்டு அதுக்குள்ள மந்திரத்தையும் நீங்கள் சொல்லிட்டு பண்ணும்பொழுது அதுக்கான வழிகளை கொடுக்கும் அதுக்கான முன்னேற்றத்தை கொடுக்கும் மந்திர மணி ஔஷதம் இது சாஸ்திரப்படியும் மந்திர யந்திர தாந்திரிக சாஸ்திரப்படியும் இந்த வழிபாடுகள்லாம் நீங்கள் செஞ்சுக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னு சொன்னால் மாற்றங்கள் உறுதியாக இருக்கும் அதை பற்றி சில பேருக்கு தெரியாதவங்க மந்திரம் சொன்னால் மாங்காய் கேட்காது மந்திரம்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லி ப்ரொபகண்டா பண்ணிகிட்ருக்காங்க அதனால் அதெல்லாம் நம்பாதீங்க இதெல்லாம் ஒரு பலத்தை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் உறுதியாக ஜெயிப்பீர்கள் அதில் என்ன மாற்றமும் வேண்டாம் இப்போ அந்த நோய்கள் தீரக்கூடிய மந்திரம் என்ன ஓம் கமிக்க மிகவும் பொட்டு பொட்டு நமக ஓம் கமிக்க மிகவும் பொட்டு பொட்டு நமக அப்படிங்கிற மந்திரம் இது வந்து மலையாள மந்திரங்கள் சரியா அப்படிங்கும்போது இதோட பீஜங்கள் சிலது மாறி மாறி வர்ற மாதிரி இருக்கும் அதனால் பயப்பட வேண்டாம் இதெல்லாம் நீங்கள் பண்ண பண்ண இதில் சில சித்தர்களும் இந்த மந்திரங்களை சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு நான் அன்பர் கூட நீ கேட்டிருந்தார் இதெல்லாம் எப்படிங்க இவ்வளோ பெரிய விஷயங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தாங்க நம்ம யார் எத்தனை வருஷம் இருப்போன்றது தெரியாதுங்க பட் இந்த யூடியூப் சேனலுங்கிறது இருக்கும் என்றைக்காகவும் ஒரு வகையில் அது யாருக்காவோ ஒரு பயனடையும் போது இதில் ஒரு சுயநலமும் உண்டுங்க உங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி சொல்லும் போதுங்க அதில் வந்து எங்களுக்கும் இதனால் அடியனுக்கும் வந்து வந்து ஒரு சில விஷயங்கள் உதவியாக இருக்குங்க உதவியாக இருக்குன்னா உங்கள் ஆசீர்வாதங்கள்னால அது ஒரு சந்தோஷம் மன சந்தோஷத்தினால எனக்கும் குடும்பம் இருக்குது இல்லைங்களா அது அந்த சுயநலமும் உண்டுங்க அப்போது அதனால் சொல்லி கொடுக்குறதுக்குன்னு எனக்கு கூச்சம்லாம் இல்லைங்க என்ன கொண்டு போக போகிறோம் சொல்லுங்கள் அதனால் ஒன்றும் கிடையாது ஒரு இப்படி மண்ணு கூட நம்ம யாரும் கொண்டு போகிறதில்ல அதனால சொல்லி கொடுத்துருவோம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவோம் இதை ஒட்டுறது தான் ஒட்டும் பாருங்கள் என்ன தான் ஒரு லிட்டர் எண்ணெயை போட்டு பண்ணாலும் இதெல்லாம் யாருக்கு கிடைக்குமோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் சரியா அதனால் அதை பிளேட்டில் அடுக்கி வச்சிருவோம் இதுக்கு தேவையான விஷயங்களெல்லாம் இன்னும் நீங்கள் நிறைய பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் ஸ்ரீ தாந்த்ரிக் அஸ்ட்ராலஜி எஸ்ஆர்டபிள்யூ டிஏஎன்டிஆர்ஐசி தாந்திரிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கனாலும் நிறைய நெருக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது எபிசோடுக்கு மேலே பண்ணியாச்சுங்க கடவுளுக்கு ரூபேல அதெல்லாம் போய் பாருங்களேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் அதெல்லாம் பண்ணி அந்த பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணி சுய ஜாதக ரீதியான விஷயங்கள் இது வந்து வேலை செய்யுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் ஒருத்தருக்கு தொடர்ந்து அந்த நோய்கள் இப்படியே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா அது சுய ஜாதகத்தில் அது தெரியும் அப்போ ஒருவேளை ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துட்டு அதுக்குள்ளே உங்கள் சுய ஜாதகம் ரீதியாகவே தாந்திரிக ரீதியான வழிபாடுகளும் பூஜை புனஸ்காரங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நம்ம பெய்டு கன்சல்டேஷன்ஸ் பண்ணுறோம் இதோடு சேர்த்து இந்த எந்திரத்தை வந்து நானே வரைஞ்சி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ஜாதகத்தை பார்த்துட்டு தான் நான் சில விஷயங்கள் பண்ணி தருவேன் அதோடு சேர்த்து அஞ்சனங்களும் எங்கள்கிட்ட கிடைக்கும் இது சம்பந்தமான அஞ்சனங்களும் எங்கள்கிட்ட கிடைக்கும் ஆனால் நான் ரெடிமேடாக வாங்கி விற்றுலாம் விற்கிறதெல்லாம் இல்லைங்க ஒரு ஜாதகம் வந்தால் அந்த ஜாதகத்துக்கு தேவையான மூலிகைகள் எடுத்து அதுக்கு காப்பு கட்டி அதனால் எனக்கு உடனே கேட்டால் உடனே எல்லாம் கிடைக்காது சரியா நான் பொருளை வாங்கி விற்கிற ஆள் கிடையாது என்னை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு நான் எந்தளவுக்கு செய்வேன்னு தெரியும் அதனால் அது கொஞ்சம் டைம் எடுப்பேன் டைம் எடுத்து தான் நான் பண்ணி கொடுப்பேன் விருப்பமாக இருக்கிறவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் அன்பர்களே இதுக்கப்புறம் இதை சொன்ன இதை தொடர்ந்து செய்யும் பொழுது நோய்கள் படிப்படியாக தீர்ந்துடும் நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் பயன்படுத்தும் போது நோய் வராமல் காப்பாற்றும் அது நீங்கள் தொடர்ந்து செய்யும்பொழுது இருந்த நோய்கள் தீர்ந்தது பின்னாடி நீங்கள் குரு தொட்டு காட்டாத வித்த சுட்டு போட்டாலும் வராது இப்போ நீங்கள் ஏதோ ஒரு வகையில் குரு ஸ்தானத்தில் நீங்கள் இதை கேட்டிருக்கீங்க கேட்டிருக்கும்பொழுது ஒரு குரு காணிக்கையாக ஒரு ஆயரூபாயோ ரூபாயோ ஐநூறுபாயோ பத்து ரூபாயோ ஒரு ரூபாயோ போயிட்டு நீங்கள் போய் சிவாலயத்தில் போய் நீங்கள் போய் போட்டுறதும் அதே போல் ஒரு காளி கோயிலில் போய் போட்டுறதும் அதை வந்து இது என்னுடைய குரு காணிக்கை அப்படின்னு சொல்லி போடும் பொழுது இந்த மந்திர சித்தி சீக்கிரம் ஆகும் நான் ஏன் பேங்க் அக்கௌண்ட்டில் போட சொல்லலை என்பர்களே ஸோ அதனால் அதை நீங்கள் போட்டுட்டு வந்துடுறதும் ஒரு சீக்கிரமாக மந்திர சித்தி அடையும் அதுக்கப்புறமா ஜெயித்ததுக்கு அப்புறமா கூப்பிட்டு சொல்லுங்கள் கூப்பிட்டு சொன்னீங்கன்னாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதோடு சேர்த்து உங்கள் குலதெய்வத்துக்கு போய் நன்றி தெரிவிச்சிட்டு வாங்க ஏன்னா அந்த குலதெய்வ அருள் வேணும் இதில் இந்த மந்திரங்கள் சொல்லும் பொழுது அடிக்கடி நான் நிகழ்ச்சியில் சொல்கிறது தான் எப்போவுமே சொல்கிறது தான் ஃபஸ்ட்டு விநாயகரோட வழிபாடு அதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தோட வழிபாடு ஜாதகப்படி உள்ள இஷ்ட தேவதா வழிபாடு அதோடு சேர்த்து இந்த மந்திர பிரயோகமும் பண்ணி எந்திர பிரயோகமும் பண்ணி இந்த நாற்பத்தெட்டு நாள் பிரயோகம் பண்ணும்போது புஷ்பத்தாலாக அர்ச்சனை பண்ணுங்கள் லேடிஸாக இருக்கிறவங்க அந்த முப்பது நாளில் வந்து ஒரு அஞ்சு நாள் வந்து நீங்கள் விட்டுருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் அதை முடிச்சுட்டு திருப்பியும் நீங்கள் அந்த பூஜைகளை பண்ணலாம் இந்த குடும்பத்தில் பண்ணி அதோட சேர்த்து நீங்கள் அந்த குங்கும அர்ச்சனையும் இதில் பண்ணிக்கோங்க பண்ணிக்க 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 அந்த எந்திரத்துக்கு அந்த குங்குமம் அர்ச்சனை பண்ணுங்க பண்ணிவிட்டு அந்த அந்த குங்குமத்தை நீங்கள் மட்டும் இட்டுக்கணும் இட்டுக்கணும்னா பூசிக்கணும் அதை வந்து வெளியே ஆட்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடாது சரியா இதை நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க இதை நீங்கள் அந்த அந்த அர்ச்சனை பண்ணக்கூடிய குங்குமத்தை முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் வெள்ளியில் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லா இதாக கிடைக்கும் கெமிக்கல் குங்குமம் வாங்காதீங்க வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதோட பலனை விட நல்ல மஞ்சள் குங்குமங்கள் எத்தனையோ இடத்துல நல்ல குங்குமம் கிடைக்கிது அதை வாங்கி வச்சுக்கோங்க நம்ம தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம் கொடுக்குறோம் அதே மாதிரி திருச்சியில் வகுப்பு நடத்துகிறோம் விருப்பமாக இருக்கிறவங்க கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேளுங்க கேட்டிங்கன்னா அதுக்கான தகவல் சொல்லுவாங்க நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் பரிகாரங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோ